ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். சூப்பர் சிங்கரில் இந்த வாரமும் டிவோஷனல் ரவுண்ட் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா சில கண்டஸ்டன்ட்ஸ் இன்னும் பாடி முடிக்கல. அதில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் நம்மளோட ஃபேவரட் கண்டஸ்டன்டான ஹர்ஷினி நேத்ரா. அவங்க என்ன பாட்டு பாடுறாங்க அப்படின்னா, ஓம் சிவ ஓம். அந்த நான் கடவுள் படத்துலேருந்து, ஆர்யா நடித்த அந்த படத்துலேருந்து இவங்க பாடுறாங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப கம்பீரமாக இருக்கும் அந்த மேல் வாய்ஸு. ஆனால் இவங்க ஃபீமேல் வாய்ஸ்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆனால் நல்லா இருந்தது கேட்க அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க சித்ராமா. ஆக்சுவலாக ஹர்ஷினி நேத்ரா பாட வந்தாலே ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹார்ட் அப்படி டச் பண்ணுற மாதிரி இருக்கும். கண் கலங்க வைக்கிற மாதிரி ஒரு நம்ம அந்த மாதிரியான சாங்ஸ் தான் எடுத்துகிட்டு வருவாங்க எப்போவுமே. ரீசெண்டாக மாரி செல்வராஜ் அவர்களும் வந்து ஹர்ஷினி நேத்ராக்காக ஒரு சர்ப்ரைஸும் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா மாரி செல்வராஜ் அவர்களுடைய படத்துலேருந்து மூணு சாங்ஸ், அந்த கர்ணன், அரியரும் பெருமாள், இந்த படங்கள்லேருந்து அவங்க பாட்டு பாடி அசத்தியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்திருந்தார் மாரி செல்வராஜ் அவர்கள். அண்ட் ஹர்ஷினி நேத்ரா எப்போவுமே அழுதுகிட்டே இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இளமை, அவங்க அம்மாவுடைய கஷ்ட காலம் தான். அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. அதனுடைய தாக்கம் தான் இவங்க கண்ணில் கண்ணீராக வருது. எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி. அண்ட் இப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க வந்து ஓரளவுக்கு ஓகேவாயிட்டிருக்காங்க. அவங்களுடைய குரலாலையும் வசீகரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க எல்லாரையுமே. அந்த வகையில் இந்த வாரமும் அதே மாதிரி பாடி சூப்பராக கலக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க அது மட்டும் பாட மாட்டாங்க, வைக்கம் விஜயலட்சுமி மாதிரி பாடுவாங்க. தி குரலில் பாடி கட்டியிருக்காங்க. இன்றைக்கி யார் வாய்ஸில் பாடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எல்லார் ஈஸ்வரி அம்மா பாட்டு மஞ்சளிலே நீராடி அந்த பாட்டை பாடி காட்டுறாங்க. அப்படி அச்சசல் ரியலாக இருந்தது. என்ன கொஞ்சம் இவங்களுடைய அந்த யங் வாய்ஸ்ன்றதுனால லைட்டாக அப்படி மாடுலேஷன் தெரிஞ்சது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். கேட்டுட்டு கேஎஸ் வீரமணி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் வாய்ஸில் அவ்வளோ ஒரு ஹை வோல்டேஜ் இருக்குது, அப்படியே ஒரு ஃபோன் எடுத்து உன் பக்கத்தில் வச்சா சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும், ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹர்ஷினி நேத்ராக்கு கண்டிப்பாக ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றது யாராலுமே மறுக்கப்படாத ஒரு உண்மை. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்த லைக் போட்டுருங்க. ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ல தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.